அதாவது சகோதரர்களே, சொல்கிறாரு பாருங்க. அதாவது வந்து தௌஹீத் ஜமாத்துக்காரவங்க எல்லோரும் எப்படி இருக்காங்களாம், அவங்க வந்து தக்லீது பண்ணுறாங்களாம். அது எப்படி பண்ணுறாங்களாம் தக்லீது? நூஹ் நபியினுடைய வழிகட்ட சமுதாயத்தினர் செஞ்சாங்கல்ல, கண்ணை முடிக்கிட்டாங்களாம், காதை பொத்திக்கிட்டாங்களாம், தலையில் துண்டு ஓட்டுக்கிட்டாங்களாம். அந்த மாதிரி நம்மளுக்கு தக்லீது பண்ணுறாங்களாம். நம்ம பிஜே சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டாங்களாம், ஆமாம் சாமி போட்டாங்களாம். எழுத்தாளர்கள் எந்த ஒரு கூட்டம் நடத்தினாலும் அதை போய் கேட்குறது இல்லையா? அதே மாதிரி வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறது இல்லையா? எப்படி பேசுகிறாரு பாருங்க. பிஜேபியுடைய கொள்கை விமர்சனம் பண்ணி பேசுறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அந்த நிகழ்ச்சிக்கு போறது இல்ல, அந்த பயானுக்கு போறது இல்ல, அந்த நூல்களை வாங்கி படிக்கிறது இல்ல, கண்ணை மூடிக்கிறது, காதை பொத்திக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தார்கள் இருந்தாங்கல்ல, நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க காதை பொத்திக்கிட்டாங்க, கண்ணை மூடிக்கிட்டாங்க, தலையில என்ன செஞ்சாங்க, துண்டை போட்டு மூடிக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நாங்க பிஜேக்கு எதிராக யாரு பேசினாலும் நாங்க காதல வாங்க மாட்டோம். பிஜேபியுடைய கருத்தை விமர்சனம் பண்ணி யாராவது ஆய்வு வெளியிட்டா அந்த ஆய்வு எங்களுக்கு தேவையில்லை அண்ணன் சொல்லிட்டு அவர் சரியா தான் சொல்லுவாரு இப்படின்னு நம்புறது. அதான் வந்து இவர் எந்த கிரகத்தில் இருக்காருன்னு தெரியல. இந்த உலகத்தில் தான் இருக்காரா, வேற கிரகத்தில் இருக்காரான்றது விளங்கலை. செவ்வாய் கிரகத்தில் இருக்காரா, இல்லை புதன் நெப்டியூனு ப்ளூட்டோவில் கிடக்கிறாரா, என்னன்றது விளங்க மாட்டேனுது. தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் மற்ற எந்த ஜமாத்தையும் விட இந்த ஜமாத்தில் தான் மற்ற யார் என்ன சொல்கிறாங்க என்பதோட ஒப்பிட்டு பார்த்து அவர்களை ஓட ஓட விரட்டக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. உறுப்பினர்கள் விரட்டுகின்றார்கள், அவ்வளவு விஷயங்களும் பெருவாரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. மறக்க முடியுமா? ஏன் இங்க இதே நீங்க இருக்கக்கூடிய அந்த ஜித்தா மண்டலத்தில், நீங்க நிகழ்ச்சி நடத்தின ஜித்தா மண்டலத்தில் தௌஹீத் ஜமாத்தினுடைய அந்த உறுப்பினர்கள் தானே உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டு உங்களுடைய முகத்துடைய கிளி கிளி என்று கிழித்தார்கள். தக்கிழி செய்யக்கூடியவர்களாக இருந்திருந்தாங்கன்னா உங்களை இந்த அளவு கிழிச்சு நாரடிக்க வைத்திருப்பார்களா? சிந்திச்சு பாருங்க, என்னென்ன கேள்விகளை மடக்கி மடக்கி கேள்வி, அதுவும் அதுலேயும் வந்துக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்கவா விட்டீங்க. 1008 கண்டிஷன் அதில் என்ன, ஒரு ஆள் ஒரு கேள்வி தான் கேட்க வேண்டும். ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்பதாக இருந்தால் அந்த கேள்வியை தொடர்ந்து ஒரு சந்தேகம் வருமையானால் அதை அவர் கேட்கக்கூடாது. நான் கேள்வி கேட்குறேன், எனக்கு சந்தேகம் தான், நான் தானே கேள்வி கேட்பேன், நீங்க கூட உனக்கு பக்கத்தில் உள்ள ஆள் தான் கேட்க வேண்டும். அப்பாசிரியை பற்றி எதுவும் கேட்டுவிடக்கூடாது. நீ சரியான ஆளாக இருந்தால் என்ன வேணாலும் கேளு, நீ தான் தக்லீது பண்ண மாட்டே, என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லணும்ல. அப்போ நீ என்ன செய்யலாம், தக்லீது பண்ணுறாங்க தக்லீது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? எங்கள் மக்கள் உங்களை கிளி கிளி என்று கிழித்தார்களா இல்லையா? கேள்வி கேட்டு நீங்கள் உளறி மாட்டினீர்களா இல்லையா? இதுக்கு பேர் தக்லீதா? சிந்திச்சு பாருங்க. சரி, இந்த வேலையை யார் செய்கிறா? நீங்கள் செய்கிறீங்க. கண்ணை பொத்திக்கிட்டு, காதை மூடிக்கிட்டு, தலையில் துண்டு போட்டுக்கிட்டு, முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுறது நீங்கள். மறுக்க முடியுமா? நான் கூப்பிட்றேன்ல, என்னோட விவாதத்துக்கு வாங்க. விவாதிக்க தயாரா? விவாதிப்போமா? அப்படின்னா உடனே கண்ணை பொத்திக்கிட்டு, காதை மூடிக்கிட்டு, தலையில் பெரிய துண்டை ஒன்று போட்டுக்கிட்டு ஓடினது யார்? நீங்கள் தானே ஓடினீங்க. அப்போ யார் தக்கிலீது? ஓட்டம் எடுத்தது நீங்கள். அப்பாசலி சலசலப்பி தான் ஓடினார். நூஹ் நபியினுடைய கவுமு செஞ்ச வேலையை நீங்க செய்றீங்க. அப்ப எல்லா வேலையும் நீங்க பார்த்து விட்டு எங்க மேல பழிய போடுறது? சிந்திச்சு பாருங்க.